உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியினுடைய 75th ஆண்டின் விழாவினை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்த்தரங்க நிகழ்ச்சியில், சிறப்புக்குரிய விழாவில் நானும் பங்கெடுத்து உங்களிடத்தில் சில கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய கல்லூரியினுடைய நிர்வாகத்திற்கும் கல்லூரியினுடைய முதல்வர்களுக்கும், முக்கியமாக உங்களுக்கும் நான் என்னுடைய நன்றிய வணக்கத்தை முதலில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி என்பது என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு கல்லூரியாக இருந்திருக்கிறது, இருக்கிறது, இருக்கவும் போகிறது. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், நான் பள்ளிக்கூடத்தில் மாணவனாக படித்து கொண்டிருந்தபோது சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய ஆரிங்டன் ரோடில் அமைந்திருக்கக்கூடிய எம்சிசி ஸ்கூல், மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் ஹைஸ்கூல், அங்குதான் என்னுடைய பள்ளி படிப்பை நான் முடித்தேன். கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய வீட்டிலிருந்து அந்த பள்ளிக்கு நான் போவதற்கு கோபாலபுரத்திலிருந்து நடந்து வந்து இந்த ஸ்டெல்லா மேரிஸ் பஸ் ஸ்டாண்டில் தான் நின்று பேருந்தில் ஏறி, அந்த பேருந்தினுடைய N29C, அந்த பேருந்தில் ஒரு 15-20 நாட்களுக்கு முன்பு கூட நான் வழிகளை நிறுத்தி ஏறி அந்த பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய மகளிரை இலவசமாக பயணம் செய்யக்கூடிய அந்த திட்டத்தை நான் ஆய்வு செஞ்சேன். ஆக இங்கிருந்து ஏறி நுங்கம்பாக்கத்தில் ஆரிங்டன் ரோடில் போய் இறங்கி, அதற்கு பிறகு நான் என்னுடைய பள்ளிக்கு போவதுண்டு. அதேபோல் அங்கிருந்து ஸ்டெர்லிங் ரோடில் பஸ் ஏறி இந்த ஸ்டெல்லா மேரிஸ் பஸ் ஸ்டாண்டிலிருந்து வந்து இறங்கி அதற்கு பிறகுத்தான் வீட்டுக்கு போவதுண்டு. ஆக அதுதான் என்னுடைய மறக்க முடியாத நிகழ்ச்சியாக இன்றைக்கும் விளங்கி கொண்டிருக்கிறது. இன்னொரு செய்தியை நான் சொல்லி ஆகணும். 1971 தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் வெற்றி பெற்ற போது, அந்த தேர்தலை ஒட்டி நான் பிரச்சார நாடகங்களில் நடித்தேன். ஏறக்குறைய ஒரு 40 நாடகங்கள் தமிழகம் முழுவதும் அதை நடத்தியிருக்கிறேன். ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 71 வெற்றி விழா நாடகத்தை நான் நடத்தினேன் சென்னையில். அதற்கு முதலமைச்சராக அன்றைக்கு இருந்த கலைஞர் அவர்களும் தலைமையிற்கு வந்தார்கள். முன்னிலை பொறுப்பை மறைந்த மதிப்பிற்குரிய MGR அவர்களும் அன்றைக்கு வந்தார்கள். அதற்காக விளம்பரம் செய்வதற்காக 2 முன்பு சென்னை நகரம் முழுவதும் போஸ்டர்களை கொண்டு போய் நாங்கள் ஒட்டினோம், சுவரொட்டிகளை விடிய விடிய எல்லா பகுதியிலும் ஒட்டிவிட்டு, கடைசியாக ஒரு ரிக்ஷாவில் நான் உட்கார்ந்திருக்கிறேன். சைக்கிள் ரிக்ஷாக்கில் என்னோட வந்த தோழர்கள் எல்லாம் வரிசையாக ஒட்டி கொண்டு வருகிறார்கள். கொஞ்சம் கண்ணயர்ந்து விட்டேன். நான் அந்த சைக்கிள் ரிக்ஷாவிலேயே படுத்து உறங்கிவிட்டேன். விடியற்கால 4 இருக்கும். அப்பொழுது இந்த வழியாக போய் கொண்டிருக்கிற போது இந்த ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியுடைய காம்பவுண்டு சுவரில் என்னோட வந்த ஒரு தோழர் கொண்டு போய் போஸ்டர் ஒட்டிட்டார்.
அப்பொழுது காவலுக்காக வெளியிலே இருந்த ஒரு காவலர் அங்கே ஒட்டக்கூடாது என்று அந்த தோடரிடத்தில் வாதம் நடக்க, அதற்கு பிறகு தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு புகார் சொல்லிவிட்டார். அங்கிருந்து காவலர்கள் வந்து எங்களை கடுமையாக கண்டித்து, இன்னும் கூட சொல்லணும்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்களை அழைத்து கொண்டு போய் உட்கார வச்சு, அப்பொழுது நான் யார் என்று சொல்லலை, சொல்லவும் விரும்பலை, அப்படி நான் பயன்படுத்தப்படும் அல்ல. அதற்கு பிறகு அவர்களாக தெரிந்து கொண்டு எங்களை வெளியே அனுப்பிவிட்டார்கள். எதற்காக சொல்கிறேன்னா, ஆக ஒரு காவலரால், போலீஸ் காவலர்களால் நான் கண்டிக்கப்பட்டு என்னை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று உட்கார வச்சு அனுப்பி வச்சாங்க. அதற்கு காரணம் இந்த ஸ்டெல்லாமிரஸ் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிக் நோபிள்ஸ் அப்படின்னு ஒட்டி நோட்டீஸ் ஒட்டக்கூடாதுன்னு எழுதியிருக்கக்கூடிய அந்த பலகையில் ஒட்டிட்டாங்க. இன்றைக்கு அந்த காவல்துறையும் பொறுப்பேற்றுக்கொண்டு, முதலமைச்சராகவும் பொறுப்பேற்றுக்கொண்டு இந்த கல்லூரிக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இந்த விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதை நினச்சி நான் பெருமைப்படுறேன். இன்னொரு தாக்கத்தை இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னா, உங்களுடைய காம்பவுண்டு சுவரில் இப்போ கலை, கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம் இதையெல்லாம் பற்றி ஓவியங்களாக தீட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நான் அடிக்கடி பார்ப்பதுடன், இந்த வழியாக போகிறவதெல்லாம் இந்த கல்லூரியுடைய மாணவிகள் அந்த ஓவியத்தை வரைந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நானே நேரடியாக பல முறை பார்த்தது உண்டு. அதை பார்த்துத்தான் நான் பல்வேறு அரசு துறைகளோடு பேசுகிற போது, ரயில்வே மேம்பாலங்களாக இருந்தாலும், வாகனங்கள் போகக்கூடிய மேம்பாலங்களாக இருந்தாலும், முக்கியமான இடங்களில் எப்படி ஸ்டெல்லாமிரஸ் கல்லூரியில் அந்த காம்பவுண்டில் மாணவிகள் ஓவியங்களை தீட்டி வைத்திருக்கிறார்களோ, அதேபோல் நீங்களும் அந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்று நான் அறிவுறுத்தியிருக்கிறேன். பல இடங்களில் அது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த உணர்வு எனக்கு ஏற்பட்டதற்கு காரணம் நீங்கள்தான் என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுட்டு வருகிறேன். கட்டுப்பாட்டுக்கு பேர் போன கல்லூரி இந்த ஸ்டெல்லாமிரஸ் கல்லூரி. 75 ஆண்டுகளை இந்த கல்லூரி கடந்திருக்கிறது என்று சொன்னால், இதில் படித்திருக்கக்கூடிய மாணவியர்கள், பல்லாயிரக்கணக்கான மாணவியர்கள் இன்று உலகம் முழுவதும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் யாருக்கும் ஐயமில்லை. எனவே லட்சக்கணக்கான வாழ்விலே ஒளியேற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரிக்கு நான் வந்திருப்பது, இங்கே வரவேற்புரையாற்றிய போது நான் வந்திருப்பதை பெருமையாக அவங்க சொன்னாங்க. உங்களுக்கு பெருமையோ இல்லையோ, எனக்கு நிச்சயம் பெருமை என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். இந்த கல்லூரிக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா சுதந்திரம் அடைந்த 1947 ஆகஸ்ட் 15 அன்று தொடங்கப்பட்டது தான் ஒரு மிகப்பெரிய சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கிறது. இந்தியாவானது அரசியல் விடுதலை அடைந்த நாளில் கல்வி விடுதலைக்காக, அதிலும் குறிப்பாக பெண்களின் கல்வி விடுதலைக்காக இத்தகைய கல்லூரி உருவாக்கப்பட்டுள்ளது. உங்களது அறிக்கையிலேயே கல்வியை, அதிலும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களும், பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கிய சமூகங்களில் கல்வி விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக தொடங்கினோம் என்று அதில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறீர்கள். இந்த கல்லூரியை பாராட்டுவதற்கும் வாழ்த்துவதற்கும் அதை விட வேறு காரணம் நிச்சயமாக எதுவும் தேவை இல்லை என்பதை நான் உணர்கிறேன். பெண்களுக்கு கல்வி வேண்டும், குடித்தனம் பேணுவதற்கே. பெண்களுக்கு கல்வி வேண்டும், மக்களை பேணுவதற்கே. பெண்களுக்கு கல்வி வேண்டும், உலகினை பேணுவதற்கே.
பெண்களுக்கு கல்வி வேண்டும், கல்வியை பேணுவதற்கு என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடியிருக்கிறார். அந்த வகையில் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கல்வி நிறுவனமாக ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. கல்வி என்பது வெறும் பட்டமல்ல, அறிவும் ஆற்றலும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் தரக்கூடியது. இத்தகைய குணங்களையும் உருவாக்கக்கூடிய நிறுவனமாக இது செயல்பட்டு வருவதை நான் நன்றாக அறிவேன். கல்வியுடன் இணைந்து பல்வேறு பயிற்சிகளையும் அளிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. மாணவியரின் தனித்திறமைகள் அனைத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறீங்க. சமூக சேவையாற்ற கற்றுத்தறிங்க. திறன் மேம்பாட்டு திட்டங்கள் இங்கு இருக்கு. மேற்கத்திய இசை மற்றும் நுண்கலை வரலாற்றில் இளங்கலை பட்டங்களையும், சமூக பணி மற்றும் இந்திய இசையில் முதுகலை பட்டங்களையும் சென்னை பல்கலைக்கழகத்தில் தொடங்கியதின் தனி சிறப்பு இந்த கல்லூரிக்கு உண்டு. கூடுதலாக ஆங்கிலம், பொருளாதாரம் மற்றும் நுண்கலைகளில் எம்ஏ பட்டப்படிப்புகளை வழங்கிய சென்னையின் முதல் மகளிர் கல்லூரி இந்த கல்லூரியாக விளங்கி கொண்டிருக்கிறது. சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கான பயிற்சியை நவம்பர் 2009 தொடங்கப்பட்டுள்ளது. தொழில் பயிற்சி வழங்கி வருங்க. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த வகையில் மாதிரியான அனைவருக்கும் எடுத்துக்காட்டான கல்வி நிறுவனமாக ஸ்டெல்லா மேரிஸ் திகழ்ந்து வருகிறது. இங்கே குறிப்பிட்டு காட்டியதை போல மயிலாப்பூரில் ஒரு சிறிய கட்டடத்தின் மாடியில் 32 மாணவியருடன் தொடங்கப்பட்ட இக்கல்லூரி இன்றைய தினம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் உங்களுக்குள் இருக்கக்கூடிய சமூக நோக்கம்தான் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். பரந்துபட்ட சமூக நோக்கமும் சேவை மனப்பான்மையும் இருப்பதால் தான் இத்தகைய வளர்ச்சியை உங்களால் அடைந்து முடிந்திருக்கிறது. தமிழகத்தில் இப்போது அமைந்துள்ள அரசானது கல்விக்கு, அதிலும் குறிப்பாக பெண் கல்விக்கு அதிகமான முக்கியத்துவம் அளித்து வருகிறோம். மகளிர் அனைவருக்கும் கட்டணமில்லா பேருந்து சேவையை வழங்கியதன் மூலமாக பெண் குலத்திற்கு மாபெரும் சேவையை இந்த அரசு உருவாக்கியிருப்பதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிவீர்கள். உயர்கல்வியை பெறுவதற்காக கல்லூரியில் சேரக்கூடிய அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவோம் என்று அறிவித்து அதையும் செயல்படுத்த இருக்கிறோம். தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள், இளைஞர்கள் கல்வியில் ஆற்றலில் மேன்மையடைய நான் முதல்வன் என்ற திட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். இன்று காலையில் குயின் மேரிஸ் காலேஜ், ராணி மேரி கல்லூரி, அந்த கல்லூரியில் நடைபெற்ற விழாவிலே நான் கலந்து கொண்டேன். இளைஞர்களின் திறமிக்க திருவிழாவாக அது நடைபெற்றது. அதே விழாவில் மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரித்திருக்கக்கூடிய பொருட்களின் கண்காட்சியும் நான் திறந்து வச்சேன். மகளிர் அனைவரும் தங்களுடைய சொந்த முயற்சியால் முன்னேறி யார் தயவையும் எதிர்பார்க்காமல் வாழ முயல வேண்டும் என்ற அடிப்படையில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டது தான் மகளிர் சுய உதவி குழுக்கள். லட்சக்கணக்கான மகளிர் குழுக்கள் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருகின்றன. கோடிக்கணக்கில் அவர்களுக்கு நிதி உதவியை நாம் வழங்கி வருகிறோம். உயர்கல்வியில் பொற்காலம் என்று சொல்லத்தக்க வகையில் உயர்கல்வியில் பல்வேறு முன்னெடுப்புகளை தமிழக அரசு செய்து வருகிறது. கல்வியில், வேலைவாய்ப்பில், தொழில் வளர்ச்சியில், சமூக வளர்ச்சியில் முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி காட்ட திராவிட மாடல் கொள்கையின்படி இன்றைய அரசு செயல்பட்டு வருகிறது என்பதை 75 ஆண்டுகால கல்வி பெருமை கொண்ட இந்த ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி விழாவில் சொல்லிக் கொள்வதில் நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன். திராவிட இயக்கம் என்பதை எல்லாருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில்
உருவாக்கப்பட்ட இயக்கமாகும். அத்தகைய சமூக நீதி தத்துவத்தை தனது கல்வி நிறுவனத்திலும் பயன்படுத்தும் இந்த நிறுவனத்தை நான் மனதார பாராட்டுகிறேன். உங்களது தொண்டு நூற்றாண்டுகள் கடந்து பல நூற்றாண்டுகளுக்கு தேவை என்பதை வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். அன்புள்ள மாணவியர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னவென்று கேட்டால், இந்த கல்லூரி காலம் என்பது வாழ்வில் இன்னொரு முறை கிடைக்காது. எனவே கல்லூரி கால கல்வியை முழுமையாக முறையாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உங்களுடைய தனி திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்திலே படிப்பு பட்டம் ஆகியவை கடந்து தனி திறமை கொண்டவர்களாக மட்டும்தான் முன்னேற்றம் காண முடியும். அத்தகைய திறமைசாலிகளாக நீங்கள் வளர்ந்து உங்கள் குடும்பத்திற்கு மட்டுமில்லை இந்த மாநிலமும் பயனுறக்கூடிய வகையில், இந்த நாடும் பயனுறக்கூடிய வகையில் நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று நான் உங்களையெல்லாம் உரிமையோடு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நானும் வந்ததிலிருந்து உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறேன். நானும் பள்ளியிலே படிக்கிற போது, கல்லூரியிலே படிக்கிற போது இது போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது உண்டு. அந்த நிகழ்ச்சிக்கு பல சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் அழைத்து வந்து அந்த நிகழ்ச்சிகளை நடத்தியது உண்டு. ஆனால் அப்படி வரக்கூடியவர்கள் முழுமையாக பேச முடியாது. ஏதாவது சிலமிஷம் செஞ்சு கரவொலி எழுப்பி வந்தவர்கள் பேச முடியாத பாதையிலே திருப்பி அனுப்பிச்ச வரலாறுலாம் எங்களுக்கு உண்டு. ஆனால் இன்றைக்கு அந்த நிலை இல்லை. வரும்போது கொஞ்சம் பயந்து கொண்டு தான் வந்தேன். ஆனால் ஸ்டெல்லா மேரியஸ் கல்லூரியில் இருக்கக்கூடிய உங்களுடைய கட்டுப்பாட்டை பார்க்குறப்போ உள்ளபடியே நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தொடங்கியதிலிருந்து முடிக்கிற வரையில் இவ்வளவு பொறுமையாக என்னை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி கரவுளை எடுப்பி எனக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில், அதே நேரத்தில் ஒரு கட்டுப்பாட்டோடு இருந்து உங்கள் கண்ணியத்தை நீங்கள் காப்பாற்றியிருக்கிறீர்கள். எனவே மேலும் பல சிறப்புகளை பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை, நன்றியை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.